குழந்தைகள் பிறப்பதில் உள்ள குறைபாடுகள், பிரச்சனைகள் போன்றவை பாரம்பரியத்துடன் தொடர்புடையதா? ப்ராப்ளம்ஸ் வந்து கஷ்டங்க. இப்போ வந்து ஜெனரேஷன்ஸாக ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு வந்து இப்போதைக்கு என்னன்னா ஆம்னியோசென்டசிஸ்னு குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு வந்து அதோடைய ஒரு வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு நீடில் போட்டு அதோடைய அந்த செல்ஸை எடுத்து ஜெனட்டிக் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் அந்த டைமில் அந்த 20-24 வாரத்துக்குள்ளே பண்ணாங்கன்னா தொந்தரவு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா ஜெனட்டிசிஸ்ட்டும் கைனகாலஜிஸ்ட்டும் ஃபீட்டல் மெடிசன் பண்ணியிருக்க டாக்டர்ஸும் வச்சு வந்து குழந்தைய வந்து நம்ம அந்த ப்ரெக்னன்சியை எடுத்துகிட்டு போனால் ஃபார்வர்ட் அது வந்து குழந்தைக்கு வந்து நார்மல் லைஃப் கொடுக்கறதுல தொந்தரவு இருக்கும்னு நினச்சி ஒரு அது ஒரு பெரிய டிசிஷன் ஆக்சுவலி. அதை நம்ம வந்து ஒரு உண்டான கருவை வந்து நம்ம அதை ப்ரோக்ரஸ் பண்ண விடக்கூடாதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய டிசிஷன். பட் அது சர்ட்டன் லிமிட்டுக்கு மேலே க்ராஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அந்த கருவை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஏன்னா தட் வில் பி டெட்ரிமெண்டல் டு த மதர். அண்ட் அதனால் அந்த மாதிரி எதனா விஷயம் இருந்தால் தென் வி வில் ஹாவ் டு லுக் இன் டு இட். பட் ஹெரிடிட்ரி வந்து கேன் பிளே அ பார்ட்டுங்க. நிறைய திங்ஸ் நம்ம இப்போ வந்து சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்கும்போது நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிங்களாங்கிற ஒரு வார்த்தை கேட்போம். சொந்த மாமா தாய் மாமனை கல்யாணம் பண்ணுறதோ ஃபஸ்ட் கசனை கல்யாணம் பண்ணுறதோ அதெல்லாம் தவிர்த்து தூரத்து உறவாக இருந்தாலும் யூனோ அண்டு ஒரு மாதிரி நோ ரிலேட்டிவ்ஸ் அதுக்கு இல்லாத கல்யாணம் பண்ணுறது தான் பெட்டர்னு நாங்கள் நினைக்கிறோம்.